ஹலோ எவ்ரிபடி, வாங்க இங்கிலீஷ் படிப்போமா. ஐம் ஸ்வன். அ வேர்ப் அ டேயில் நம்ம இன்றைக்கி அட்ஜஸ்ட்ங்கிற வேர்பை நம்ம பார்ப்போம். ஓகே, அட்ஜஸ்ட், அட்ஜஸ்டட், அட்ஜஸ்டட், அட்ஜஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ், அட்ஜஸ்டட் பாஸ்ட் டென்ஸ், அட்ஜஸ்டட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ஹீ ஷீ இட் வந்ததுன்னா நம்ம அட்ஜஸ்ட்னு கூட எஸ் சேர்த்து போடுவோம். ஓகே, அட்ஜஸ்ட் அப்படின்னா சரிப்படுத்து, சரி செய் அப்படின்னு சொல், அதுக்கு வந்து மீனிங். ஓகே, இதில் வந்து நம்ம சென்டென்ஸ் பார்ப்போம். ஓகே, அட்ஜஸ்ட் த ஸ்பீட், வேகத்தை சரி செய்யவும். அட்ஜஸ்ட் த மிரர், கண்ணாடியை சரி செய்யவும். ஐ கேன் அட்ஜஸ்ட் த சிச்சுவேஷன், என்னால் சூழ்நிலையை சரி செய்ய முடியும். அட்ஜஸ்ட் த சாரி, அட்ஜஸ்ட் த ட்ரெஸ். ஸோ எதை நம்ம சரி செய் அப்படின்னு சொன்னாலும் அட்ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஐ கேன் அட்ஜஸ்ட் த சிச்சுவேஷன், என்னால் நிலைமையை சரி செய்ய முடியும். ஒய் கேன் அட்ஜஸ்ட், நான் சரி செய்யலாம். ஹீ அட்ஜஸ்ட் த சிச்சுவேஷன், அவர் நிலைமையை சரி செய்கிறார். சிச்சுவேஷன், சூழ்நிலையை சரி செய்கிறார். அட்ஜஸ்ட் யார் சிச்சுவேஷன், உங்கள் நிலைமையை சரி செய்யவும். இட் இஸ் டிஃபிகல்ட் டு அட்ஜஸ்ட், சரி செய்வது கடினம். சில நேரங்களில் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம், சரி செய்வது கடினம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு அட்ஜஸ்ட். ஐ கேன்ட் அட்ஜஸ்ட், என்னால் சரி செய்ய முடியாது. ஐ கேன் அட்ஜஸ்ட் அப்படின்னா என்னால் சரி செய்ய முடியும். ஸோ நம்ம கையை மீறி போகிற சிச்சுவேஷன்ஸில் நம்ம வி கேன்ட், அப்போ நம்ம ஐ கேன்ட் அட்ஜஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹீ கேன்ட் அட்ஜஸ்ட், ஹீ கேன்ட் அட்ஜஸ்ட், ஷீ கேன்ட் அட்ஜஸ்ட், வி கேன்ட் அட்ஜஸ்ட். ஸோ நம்ம அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹீ அட்ஜஸ்டட், அவர் சரி செய்தார். ஹூ அட்ஜஸ்டட் க்வெஸ்சன், ஹூ அட்ஜஸ்டட், ஷீ அட்ஜஸ்டட், வி அட்ஜஸ்டட், ஐ அட்ஜஸ்டட், அவர் சரி செய்தார். ஷீ அட்ஜஸ்டட், அவள் சரி செய்தாள். பாஸ்ட் டென்ஸை பொறுத்த அளவில் ஹீ ஷீட்டு வந்தாலும் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம அப்படியே பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு. வி அட்ஜஸ்டட், நாங்கள் சரி செய்தோம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சரி செய், இன்றைக்கி சரி செய்ய வேண்டிய எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்ஜஸ்ட் அப்படிங்கிற வேர்பை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுறீங்க. இட்ஸ் வெரி ஈஸி. உங்களுக்கு எல்லாம் திரும்பவும் நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோவை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.